இப்படி இருக்கு, இப்படி பாருங்க. ஃபோர் ஹேண்டில் தான் பிடிச்சிருந்தேன் நான். இந்த ஃபோர் ஹேண்ட் ஆடை வந்து அப்படியே பேக் ஹேண்ட் திருப்புறேன். ராக்கெட்டை திருப்பு தெரியணுங்க. ராக்கெட்டை வந்து கார்க்கு ஆடும் போது திருப்புனா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம திருப்புறதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், திருப்புறதுன்னா கார்க்கு வந்து லெஃப்டில் திருப்புறோம், லெஃப்டில் போடுறோம் அப்படின்ட்டு. அங்கே போடுறது கிடையாதுங்க, திருப்புறது இப்படி. உங்களுக்கு முன் பகுதி, உங்களுக்கு சைடு பகுதி, கீழ்ப்பகுதி இதுதான் எப்படி இருக்கும். உருளும் போது நம்மளோட ஃபிங்கரும் எல்போவும் என்ன பண்ணும், ஒரு ஆக்சன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் தாங்க. இப்போ ஸ்லைஸ் வேற, உருட்டுறத கிட்டத்தட்ட பாருங்க. ஸ்லைஸ் வந்து அப்படியே அப்படியே வீசுறது, ராக்கெட்டை வந்து கத்தி மாதிரி வீசுறது, வெட்டுற மாதிரி. ஆனால் உருட்டுறது அப்படி கிடையாது. ராக்கெட் இப்படின்னு இந்த இடத்த யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி போயிட்டு அப்படி அப்படி வந்துட்டு இப்படி கீழே வந்துட்டு இப்படி இப்படி கட் பண்ணி. வணக்கம், விரும்பி விளையாட்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கட்டுறது கை மண் அளவு, கல்லாத உலகளவு என்ற முறையில் நம்ம வந்து அடுத்த நகரம் நோக்கி போவோம். அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உருட்டுறதுங்க. ஒரு பொருளை உருட்டணும், உருட்டுறதுன்னா என்னென்னலாம் பண்ணுவோம். எல்போவும் பாருங்க, இப்படி இருக்கணும். இப்படி உருட்டலாமா, இப்படி உருட்டலாமா, கீழே இப்படி உருட்டலாம், இப்படி உருட்டலாம்ல. அப்போ உருட்டுறது அப்படின்னா உருட்டுற தோரணை எப்படி உருண்டா எப்படி இருக்கும். உருளும் போது நம்மளோட ஃபிங்கரும் எல்போவும் என்ன பண்ணும், ஒரு ஆக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் தாங்க. உருட்டுறது அப்படின்னா ஒரு ராக்கெட்டை வச்சுட்டு எப்படி உருட்டுறது, நம்ம கை தான் ராக்கெட்டாக மாறிடுச்சு இல்லையா. அப்போ நம்ம உருட்ட போகிறதுனா என்னவா இருக்கும், அப்போ உருட்டுறதுன்னா எங்கே யூஸ் ஆகும், அப்போ உருட்டுறதுன்னா என்னது. அப்போது ஸ்லைஸ் வேற, உருட்டுறது கிட்டத்தட்ட பாருங்க. ஸ்லைஸ் வந்து அப்படியே வீசுறது, ராக்கெட்டை வந்து கத்தி மாதிரி வீசுறது, வெட்டுற மாதிரி. ஆனால் உருட்டுறது அப்படி கிடையாது. ராக்கெட்டை வந்துட்டு அந்த கார் கூட சுத்தமாக அப்படியே ஃபுல்லாகவே ஸ்விங் பண்ணணும். அப்போ ஸ்விங் பண்ணனா ஒரு உருட்டுற பகுதி ஒன்று வரும், அந்த ராக்கெட்டை வந்துட்டு கையை வந்து இப்படி உருட்டுற மாதிரி வரும். அதாவது அப்படி சொல்லட்டின மாதிரி, அப்படி உருட்டின மாதிரி உருட்டி அந்த கார்க்கு ஸ்ட்ரைட்டாக வந்து திரும்ப உருட்டி இப்படி போங்க. அந்த இடம் வந்து இங்கே படும், இந்த நம்ம உள்ளங்கையில் எங்கே இங்கே படுது. அப்படி உருட்டும் போது எங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் உருட்டும். இப்படி உருட்ட மாட்டேன், இந்த இடத்துல உருட்டும். இப்படி இப்படி இப்படின்னு இந்த இடத்த யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி போயிட்டு அப்படி அப்படி வந்துட்டு இப்படி கீழே வந்துட்டு இப்படி இப்படி கட் பண்ணி விட்டு அப்படி அப்படி உருட்டுவோம் இல்லையா. அந்த உருட்டுறது பகுதியை பார்த்தீங்கன்னா, பாலை நம்ம டைரெக்ஷனில் பாலை ஸ்லோவாக வாங்கி உள்ளே போடுறது, அதே இடத்துல வாங்கி அப்படியே உள்ளே போடுறது, இதுதான் உருட்டுறது. இந்த மாதிரி ஆக்ஷன் தான் உருட்டுறது. உருட்டுறதுன்னா இப்படி எப்படி உருட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஆக்ஷனில், இந்த ஆக்ஷனில் இப்படி போய் உருட்டுறது, இப்படி ஆடுறது, இப்படி ஆடுறது, இப்படி ஆடுறது. இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் கிடையாது. ஸ்லைஸ்ன்றது மேலேருந்து முன்னாடி வெட்டுறது தான் ஸ்லைஸு, கீழேருந்து சைடில் வெட்டுறது ஸ்லைஸ் கிடையாது. சைடில் நீங்கள் வெட்டினீங்கன்னா பால் கட் ஆகி பவுன்ஸ் ஆகிடும். நிறைய பேர் அதான் செய்வாங்க, இப்படி போய் பாலை வந்து ஸ்லைஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்லைஸ் ஸ்லைஸ் பண்ணும்போது ராக்கெட்டை இப்படி வர கார்க்க இப்படி ஸ்லைஸ் பண்ணும்போது கட் பண்ணும்போது திரும்ப மேலே ரிவர்ஸ் ஏறிடும். ஏற டேரக்ஷன் இருக்குது, கட் பண்ணி போடல பாருங்கள். ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் செய்ய முடியும், ஆனால் எப்படியெல்லாம் போகும், நமக்கு கார்க்கு எப்படியெல்லாம் போனால் எப்படிலாம் ஈஸியாக இருக்கும், அந்த மெத்தட் தான் சொல்லித்தரேன். இப்படி போய் இப்படி கட் பண்ணி தான் விளையாடுவேன்னா, விளையாடும் போது கட் பண்ணும்போது என்ன நடக்கும்ன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இப்படி போய் இப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வர கார்க்கை கட் பண்ணிங்கன்னா, கட் பண்ண உடனே ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகி கார்க்கு பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பவுன்ஸ் ஆகும்போது கார்க்கு டைமிங்காகவும் போகும், ஹைட்டாகவும் போகும். நெட் ஒட்டி உள்ளே விழாது, நெட் ஒட்டி இப்படி விழாது. ஆனால் அதே நீங்கள் மாதிரி கார்க்கை வந்து அப்படி வாங்கி இப்படி போட்டிங்கன்னா, அப்படி வாங்கி அப்படி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படி உருட்டி அப்படி போட்டிங்கன்னா கார்க்கு அப்படி வாங்குவோங்க. அப்படி போகும்போது போவோம், நெட்லேருந்து இப்படி விடும். கட் பண்ணும்போது கார்க்கு இப்படி ஏறும், பால் இப்படி நிற்கும் ஆப்போனட்க்கு. இது இப்படி உருட்டுற மாதிரி போட்டிங்கன்னா பால் இப்படியே போய் இப்படியே விழும். ஸோ கார்க்கு போகிற விதம் இருக்குது, ஆப்போசிட்டில் கார்க்கு எப்படி போகணும்னு ஒரு விதம் இருக்குது. ஸோ இந்த விதையை இதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா போய் இப்படி உருட்டினாலும் பால் கட் பண்ணி கிராஸ் ட்ராப்புக்கு போட முடியும். இப்படி வாங்கி அப்படி வாங்கி போடுறதாங்க, உருட்டி போட்டிங்கன்னா பால் அப்படி வாங்கி போடலாம். நம்ம மெத்தில் அப்படி உருட்டி இப்படி போட்டிங்கன்னா வாங்கி போடலாம், அப்படி வருது அப்படியே இப்படி வாங்கி போடலாம். அப்படி திருப்புறீங்க பாருங்கள், அந்த உருட்டுல பாருங்கள், அந்த உருட்டு அப்படின்னு அங்கே விழுந்துடும். அப்போ கார்க்கு வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றது, கண்ட்ரோல் இருந்தால் தான் உருட்டவே முடியும். அந்த பொசிஷன் ஆடினா தான் இதுக்கு வந்து எந்த மாதிரி பொசிஷன் போனால் எந்த மாதிரி வந்து எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வைக்கணும், எந்த மாதிரிலாம் கையை விடணுன்றதை ஒரு ஒரு மெத்தடுமே உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியுங்க. கார்க்கு வித் ராக்கெட்டோட ப்ளே பண்ணி காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இது தெரிய உள்ள என்னென்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்புறம் ஒரு ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். வாங்க, நம்ம அடுத்து போய் பார்க்கலாம். நம்ம கையில் இருந்து ராக்கெட்டை நாம் இழுக்கிறது, நம்ம கையில் இருக்கிற ராக்கெட்டை எங்கே நம்ம கையில் என்ன இருக்குது அதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த இழுக்கு கார்க்கு டச் பண்ண உடனே இந்த கார்க்கு இப்படி போய் அப்படியே இப்படி திரும்ப நெட்டு திரும்ப அவங்களுக்கு திரும்ப ரீட்ராப் பண்ணும். தட்டி போடுறது, இப்படி வந்தால் இப்படி தட்டி போடுறது, இப்படி போடும்போது அப்படின்னு இங்கே வந்தால் நெட்டு கிட்ட போயிடுச்சு, நெட்டுலேருந்து கிட்ட ஒட்டி உடனே தான் வரும்னா
நீங்கள் ஆட ஆட அந்த கண்ட்ரோல் வந்து எங்கே தட்டினா எப்படி திரும்புது அப்படின்னு நீங்கள் பார்த்து உங்களுக்கு இத்தனை பால் பண்ணோம் இத்தனை ஃபெயிலியர் ஆச்சு கொஞ்சம் பண்ண வந்துடும் இப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இப்படி தட்டி ஒரு பால் உள்ளே விழும் பாருங்க திரும்ப இப்படி தான்